வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். டொனால்டு டிரம்புக்கும் ஜோ பைடனுக்கும் இடையிலான இறுதி விவாதம் டென்னிஸில் உள்ள நாஷ்வில்லில் நடைபெற்றது. இந்த முறை குறைவான குறுக்கீடுகளுடன் அமைதியான முறையில் விவாதம் நடந்தது. அதிபர் தேர்தலுக்கு இன்னும் 11 நாட்களே உள்ள நிலையில் முன்னாள் துணை அதிபர் ஜோ பைடனை விட டிரம்ப் பின்தங்கியிருப்பதாக கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. இந்நிலையில் டிரம்ப் வாக்காளர்களை தன் பக்கம் இழுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த இறுதி விவாதம் அமைந்தது. பல முக்கியமான பிரச்சினைகளை விவாதிக்க வேண்டிய நேரத்தில் வைரஸ் தொற்று, பொருளாதாரம், சுகாதாரம் மற்றும் பருவநிலை மாற்றம் தொடர்பான விவகாரங்களில் இருவரும் கவனம் செலுத்தினர். மேலும் நிதி மோசடியில் ஈடுபட்டதாக இருவரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டினர். அதிபர் தேர்தல் வேட்பாளர்களின் முதல் விவாதம் கட்டுப்பாடற்ற முறையில் முடிவடைந்த நிலையில் இறுதி விவாதம் பாரம்பரிய தேர்தல்களின் முகமாக அமைந்தது. கொரோனா வைரஸ் தொற்றுநோயை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து வேறுபட்ட பார்வைகளுடன் தங்கள் விவாதத்தை இருவரும் தொடங்கினர். கொரோனா விரைவில் முடிந்துவிடும் என்று நினைக்கும் இவரை போல மற்றொரு விஞ்ஞானி இந்த உலகில் இல்லை. இது விரைவில் முடிந்துவிடும் என சொல்லவில்லை. நாங்கள் அத்துடன் வாழ கற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு வேறு வழி இல்லை. வைரஸை ஒழிக்கத்தான் நான் போராடுவேன். இந்த நாட்டை அல்ல. வர்த்தகம் ஏன் கீழ் நோக்கி சென்றது? பள்ளிகள் ஏன் மூடப்பட்டன? பலர் தங்கள் வாழ்க்கையை ஏன் இழந்தார்கள்? அவரின் திறமையற்ற தன்மையால் தான் நாடு பெருமளவில் பாதிக்கப்பட்டது. தோல்விகளுக்கு அதிபர் டிரம்ப் பொறுப்பேற்க தயாராக இருப்பதைப் போல தோன்றியது. ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. நான் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறேன். வைரஸ் இங்கு வந்தது என் தவறு அல்ல, சீனாவின் தவறு. கடந்த விவாதத்தைப் போல இந்த முறை அதிபர் டிரம்ப் தொடர்ச்சியான குறுக்கீடுகளை செய்யவில்லை. தேசிய பாதுகாப்பு குறித்து அதிகம் பேசப்பட வேண்டிய இந்த விவாதம் சர்வதேச அரசுகள் மற்றும் தனிப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விவாதமாக மாறியது. அதிபர் டிரம்ப் இந்த முறை அதிக கட்டுப்பாட்டுடன் இருந்தார். ஆனால் அதே சமயம் தனது போட்டியாளரான ஜோ பைடனையும் அவர் கடுமையாக தாக்கி பேசவில்லை. வாக்காளர்களே இந்த விவாதத்தின் வெற்றியாளர்களாக இருந்தனர். வெற்று விவாதமாக இல்லாமல் முக்கிய பிரச்சினைகளை அலசிய விவாதமாக இது அமைந்தது. அமெரிக்க தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் சீனாவுடன் பின்பற்றப்படும் வெளியுறவுக் கொள்கை மிகப்பெரிய சவாலாக இருக்கும். டிரம்பும் பைடனும் சீனா மீது கடுமையாக நடந்து கொள்வோம் என்று உறுதியளித்துள்ளனர். இந்நிலையில் இந்த இரு நாடுகளும் மோதிக்கொள்வதால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்பதை அலசுகிறார் பிபிசி செய்தியாளர் ஜாவன் ஃபுங். நீங்கள் இப்போது பெய்ஜிங்கில் இருப்பது போல தோன்றலாம், ஆனால் இது அமெரிக்காவின் நியூயார்க் சிட்டி. சீனர்கள் அதிகம் வாழும் பகுதியாக ஃபிளஷிங் உள்ளது. அமெரிக்கா சீனாவுக்கு இடையிலான மோதலால் இங்குள்ள சமூகத்தினர் கவலையடைந்துள்ளனர். சீன தொழில்நுட்ப நிறுவனங்களான ஹுவாவே மற்றும் டிக்டாக் ஆகியவற்றை தடை செய்த பிறகு விசாட்டையும் தடை செய்யப்போவதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது. பெரும்பாலான சீன அமெரிக்கர்கள் தங்கள் சொந்த நாட்டில் உள்ள உறவுகளுடன் தொடர்பில் இருக்க விசாட்டை பயன்படுத்துவதால் ஷெங்கியாங் வூ இந்த தடையை நிறுத்துமாறு அமெரிக்க அரசு மீது வழக்கு தொடர்ந்துள்ளார். இது ஒரு வகையான பாகுபாடு. ஏனென்றால் அமெரிக்காவில் பெரும்பாலான சீன மக்கள் விசாட்டை பயன்படுத்துவது அனைவரும் அறிந்ததே. மேலும் இந்த தடை பெரும்பாலும் அமெரிக்காவில் உள்ள சீன சமூகத்தினர் மீது மட்டுமே விதிக்கப்பட உள்ளது. இதற்கிடையே ஜோ பைடன் வெற்றி பெற்றால் அது சீனாவுக்கு கிடைத்த வெற்றியாக அமையும் என்று அதிபர் டிரம்ப் கூறுகிறார். உலகின் இரண்டு வல்லரசுகளுக்கு இடையே பல தசாப்தங்களாக தொடரும் இந்த மோதலின் விளைவுகளை கிட்டத்தட்ட அனைத்து நாடுகளும் அனுபவிக்கக்கூடும். சீனர்களுடன் அல்லது அமெரிக்கர்களுடன் மட்டுமே வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதால் முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் மக்கள் இருக்கின்றனர். எனவே நாடுகள், நிறுவனங்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள் ஆகியோர் இக்கட்டான சூழலில் உள்ளனர். அமெரிக்காவில் உள்ள 360,000-க்கும் மேற்பட்ட சீன மாணவர்களும் இந்த பிரச்சினையின் நடுவே சிக்கியுள்ளனர். அவர்களில் சிலர் மாணவர்கள் என்ற போர்வையில் அமெரிக்காவின் அறிவுசார் சொத்துக்களை இலக்கு வைத்து உளவு பணியில் ஈடுபடுவதாக அமெரிக்க அரசு நம்புகிறது. சிறந்த தொழில் வளர்ச்சிக்காகவும் வாய்ப்புகளுக்காகவும் மக்கள் அமெரிக்காவுக்கு வருகிறார்கள். கல்வி கற்று புதிய நண்பர்களை உருவாக்கிக் கொண்டு தங்கள் பயணத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள். சென்யூவின் நண்பர்கள் சிலர் சீனாவுக்கு திரும்ப முடிவு செய்துள்ள நிலையில் அவரும் வின்னியும் எவ்வளவு காலம் அமெரிக்காவில் இருக்கப் போகிறார்கள் என்பதில் சென்யூ தெளிவற்று உள்ளார்.
அமெரிக்க அதிபர் தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான மோதல் இங்கு தொடரும் என்றே தோன்றுகிறது. இது 21ஆம் நூற்றாண்டில் புவிசார் அரசியலை வரையறுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். ஜெனீவாவில் 4 நாட்கள் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் முடிவில் நிரந்தர போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் லிபியாவில் போரிடும் குழுக்கள் கையெழுத்திட்டுள்ளன. 9 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் உள்நாட்டு போரை நிறுத்தும் நோக்கில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தலைநகர் ட்ரிப்போலியில் உள்ள சர்வதேச அங்கீகாரம் பெற்ற லிபிய அரசும் பெங்காசியில் உள்ள ஜெனரல் கலீஃபா கப்தரும் பல போர் நிறுத்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளனர். பிரான்சில் கடந்த 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 42,000 புதிய கொரோனா வைரஸ் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. இதனையடுத்து இரவு நேர பொது முடக்கம் சில புதிய பகுதிகளுக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வைரஸ் பரவல் தீவிரமாகி வருவதாக பிரான்ஸ் பிரதமர் குறிப்பிட்டார். கழிவு நீரில் கோவிட் வைரஸ் கலந்துள்ளதா என்பதை கண்டறிய பிரிட்டனில் உள்ள 90 சுத்திகரிப்பு நிலையங்களில் பரிசோதனைகள் நடைபெறவுள்ளன. இதன் மூலம் பெருந்தொற்று பரவுவதற்கு முன்னரே அவற்றை கண்டறிய முடியும் என்று கூறப்படுகிறது. போலந்தில் கருக்கலைப்பை தடை செய்யும் வகையில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை அடுத்து தலைநகர் வார்சாவில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முழு உருவமாக மாறாத கருவை கலைப்பது அரசியலமைப்பிற்கு எதிரானது என்று நேற்றைய தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக நாடுகளில் உள்ள பிற இந்துக்களைப் போன்று பாகிஸ்தானில் உள்ள இந்துக்களும் நவராத்திரி பண்டிகையை பக்தியோடும் உற்சாகத்தோடும் கொண்டாடி வருகிறார்கள். துர்காதேவிக்காக 9 நாட்கள் கொண்டாடப்படும் இந்த பண்டிகையின் போது வீடுகளும் தெருக்களும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்படுகின்றன. நவராத்திரி பண்டிகை கொண்டாட்டத்திற்கு கடந்த சில வாரங்களாக சர்த்ரா தயாராகி வருகிறார். நவராத்திரி பண்டிகை எங்களுக்கு மிக முக்கியமானது. 9 நாட்கள் கர்பா மற்றும் தாண்டியா ஆடி மகிழ்வோம். இது எங்களுக்கு துர்கா பூஜை போன்றது. இந்து சமூகம் 9 நாட்கள் இந்த பண்டிகையை கொண்டாடி துர்காவை வழிபட்டு காணிக்கை செலுத்துகிறது. நாங்கள் விரதம் இருந்து வழிபடுகிறோம், வீடுகளை அலங்கரிக்கிறோம். பாகிஸ்தானில் குஜராத்தி இந்துக்களின் சமூகம் உள்ளது. கராச்சியில் ராஞ்சோர் லேனுக்கு அருகில் உள்ள நரன்புராவில் சுமார் 1,500 பேர் வாழ்கின்றார்கள். நவராத்திரி பண்டிகையின் 9 நாட்களும் நரன்புராவில் உள்ள பெண்கள் தாண்டியா நடனமாடி மகிழ்கின்றனர். எங்கள் பண்டிகை நடைபெறும் நாட்களில் உண்ணா நோன்பு இருக்கிறோம். மாலை வேளையில் தாண்டியா ஆடுகிறோம். தினமும் சேலை அணிந்து கொண்டு தேவி கோயிலுக்கு வந்து தாண்டியா ஆடுகிறோம். பாகிஸ்தானில் கொரோனா பாதிப்பு இந்தியாவை விட மிகவும் குறைவு. பெருந்தொற்று உச்சக்கட்டத்தில் இருந்தபோதும் எல்லா சமூகத்தினரும் பண்டிகைகளை கொண்டாடி வருகிறார்கள். எனவே கொரோனா அச்சுறுத்தல் நிலவினாலும் கராச்சியில் நவராத்திரி கொண்டாட்டம் குறையவில்லை. முகக்கவசங்கள், கிருமி நாசினிகள், சமூக இடைவெளி இல்லாமல் மக்கள் கொண்டாட்டங்களில் பங்கேற்று வருகின்றனர். நிறைவாக உலகின் மிகப்பெரிய செயற்கை நீரூற்றை உருவாக்கி துபாய் சாதனை படைத்துள்ளதை பார்க்கலாம். பாம் ஜுமேரா தீவின் நீர்நிலையில் 14,000 சதுர அடியில் இது உருவாக்கப்பட்டுள்ளது. 3,000 LED விளக்குகளை கொண்டுள்ள இந்த நீரூற்று 105 மீட்டர் உயரத்துக்கு நீரை வீழ்ச்சியடிக்கும். இந்த புதிய சாதனை மூலம் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுலாத்துறையை வளர்த்தெடுக்க இந்த வளைகுடா நகரம் முயற்சிக்கிறது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. வணக்கம் நேயர்களே.